ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி காவி நியூஸ் லாக். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நோ ஃபயர் நோ அவன் இல்லாம நம்ம எப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றோம்ங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஸ்வீட்டான ஒரு டெசர்ட் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பொட்டுக்கடலை, சர்க்கரை, நெய், பால். என்னடா மூணு சொல்லிட்டீங்க, நாலு இருக்கேன்னு பார்க்காதீங்க. இப்போ நெய் பத்தல அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பால் ஊற்றி தான் பிணையிற மாதிரி இருக்கும். சர்க்கரை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அரை கப் சர்க்கரைக்கு கால் கப் நெய் எடுத்துருக்கேன். இப்போ நெய் போட்டு சர்க்கரையை கொஞ்சம் நல்லா பிணைஞ்சுக்கணும். நான் இன்றைக்கி ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். அந்த பொட்டுக்கடலை வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சர்க்கரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க எல்லா நெய்யும் ஊற்றி நல்லா வந்து பிணைஞ்சுக்கணும். நம்ம பதத்துக்கு வந்து நம்ம பிணையணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம பிணைஞ்சுக்கலாம் மாவை. இதில் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, பாலில் மட்டுமே ஊற்றி நம்ம வந்து பிணைஞ்சு எடுத்துக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் அழுத்த கொடுத்து பிணைஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஒரு ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஆப்பிள் ஷேப்பில் தான் பண்ண போகிறோம். அதனால வந்துட்டு எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து ஒவ்வொரு பால்ஸாக நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஆப்பிள் ஷேப்க்கு எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒவ்வொரு பீஸ்க்குமே வந்து ஒரு ஒரு கிராம் வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட பிஸ்தா இருந்தால் பிஸ்தா வைக்கலாம் லீஃப்காக. நான் வந்து இன்றைக்கி ஏலக்காய் தான் வைக்க போகிறேன். நான் எங்கிட்ட வந்து பிஸ்தா இப்போ இல்லை, முடிஞ்சிருச்சு. ஏலக்காய் வச்சு டிசைன் பண்ணிக்கிறேன். எப்போ ஷாப்பில் நம்ம ஸ்வீட் வாங்கி தராமல் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைவ் மினிட்ஸில் ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி வந்திருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்க்கலாம். பாய்.